ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் எம்கேஜேபி ஹோம்ஸ். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ப்ரெக்னன்சி சம்மந்தமான டாபிக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சில இயர்லி ப்ரெக்னன்சி சிம்டம்ஸ் பற்றி தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். அது வந்து இயர்லி ப்ரெக்னன்சிக்கான சிம்டம்ஸா இல்லை பீரியட்ஸ் ஆகிறதுக்கான சிம்டம்ஸான்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். அது என்னென்ன மாதிரியான சிம்டம்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கால் வலி, அப்புறம் தொடை வலி, தலைவலி, பின்முதுகு வலி, இந்த மாதிரி வரக்கூடிய வலிகள் எல்லாம் வந்து இயர்லி ப்ரெக்னன்சிக்கான சிம்டம்ஸா இல்லை பீரியட்ஸ் ஆகிறதுக்கான சிம்டம்ஸான்னு சொல்லி நம்ம இந்த வீடியோவில் வந்து ஷார்ட்டாக பார்க்கலாங்க. இதில் என்னென்ன வலிகள்லாம் நான் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும்போது எனக்கு இருந்துச்சுன்னு சொல்லியும் நான் சொல்கிறேன். நீங்கள் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அதுக்கு முன்னாடி நம்ம எம்கேஜேபி ஹோம்ஸை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனே கூட நோட்டிஃபிகேஷனாக உங்களுக்கு வரும். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ வந்து நான் சொல்லியிருந்த தலைவலி வந்து நம்ம பீரியட்ஸ்க்கான சிம்டம்ஸா இல்லை ப்ரெக்னன்சிக்கான சிம்டம்ஸான்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்து நம்ம இதை வந்து தெளிவாக பார்க்கலாம். இப்போ வந்து நீங்கள் பீரியட்ஸ் ஆகும்போதும் சரி, நீங்கள் ப்ரெக்னன்சிக்கு எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருக்கும்போதும் சரி, ஏர்லி ஸ்டேஜில் வந்து உங்களோட பாடி வந்து ரெண்டுக்குமே வந்து உங்களோட பாடி வந்து ரொம்பவே ஹீட்னஸாக இருக்கும். ஸோ அதனால் வந்து நம்மளுக்கு வந்து தலைவலி, அடிவயிற்று வலியெல்லாம் வரது வந்து நார்மலான ஒரு விஷயந்தான். ஸோ வந்து பீரியட்ஸ் வரதுக்கு வந்து இந்த தலைவலி வருமானு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. ஒரு சில பேருக்கு ரொம்ப ரேரான கேசஸ்க்கு தான் வந்து இந்த பீரியட்ஸ் வரும்போது தலைவலி இந்த மாதிரி வலிகள்லாம் வந்து ஏர்லி ஸ்டேஜில் வரும். மற்ற மாதிரி ப்ரெக்னன்சிக்கு எக்ஸ்பெக்ட் பண்ணிகிட்டு இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக வந்து தலைவலி வருங்க. ஏன்னா வந்து அவங்களோட பேபி வந்து அந்த யூட்ரஸில் ஃபார்ம் ஆகும்போது ஃபஸ்ட்டு வந்து அவங்க பேபி வந்து இம்ப்ளான்ட் ஆக போகிறாங்கனாலே அந்த பாடி ஹீட் வந்து நம்மளுக்கு அதிகமாக இருக்கும். அதே மாதிரி நம்மளோட உடம்புல வந்து ஹார்மோனல் சேஞ்சஸ் வந்து அதிகமாக இருக்கும். ஸோ அதனால் வந்து நம்மளுக்கு வந்து தலை சுற்றல், வாந்தி, இந்த மாதிரி தலைவலி எல்லாமே வரும். இதெல்லாம் வந்து ஏர்லி ப்ரெக்னன்சி சிம்டம்ஸ் தான். ஸோ இந்த தலைவலி வந்து கண்டிப்பாக பீரியட்ஸ்க்கான சிம்டம்ஸ் கிடையாது, ஏர்லி ப்ரெக்னன்சிக்கான சிம்டம்ஸ் தான். நெக்ஸ்ட்டு வந்து கால் வலி. கால் வலியை வந்து நான் நிறைய வீடியோஸில் வந்து போட்டிருக்கேன். கால் வலி வந்து நம்ம ஏர்லி ப்ரெக்னன்சி சிம்டம்ஸாக எடுத்துக்கலாமா இல்லை பீரியட்ஸ் வர்றதுக்கான சிம்டம்ஸான்னு கேட்டிங்கன்னா, கால்வலி வந்து கண்டிப்பாக ஏர்லி ப்ரெக்னன்சி சிம்டம்ஸ் கிடையாது. ஏன்னா வந்து கால்வலி வந்து நம்ம ப்ரெக்னன்சி ஜேர்னியில் வந்து எப்போ வரும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, நம்ம பேபி ஃபார்ம் ஆகி ஒரு 4 மந்த் 5 மந்த் ஆகும்போது தான் வரும். ஏன்னா வந்து நம்ம பேபியோட க்ரோத்னஸ் அதிகமாக இருக்கும், நம்மளோட வயிறும் பெருசாகும். ஸோ அந்த வெயிட்னால வந்து நம்மளுக்கு வந்து கால்வலி வருமே தவிர நம்ம ஏர்லி ப்ரெக்னன்சியில் வந்து நம்மளுக்கு வந்து கண்டிப்பாக கால்வலி வராது. சப்போஸ் நீங்கள் வந்து உங்களுக்கு வந்து பீரியட்ஸ் ஆக போகுது அப்படின்னா வந்து கண்டிப்பாக கால்வலி மேக்ஸிமம் விமன்ஸுக்கு வந்து வரும். எனக்கு கூட வந்து பீரியட்ஸ் ஆகிறதுக்கு முன்னாடி வந்து கால் வந்து ரொம்பவே பெயினாக இருக்கும். ஏதாச்சும் ஒரு கால் வந்து தூக்கி வைக்க முடியாத அந்த அளவுக்கு வந்து அதிகப்படியான பெயின் வந்து இருக்கும். ஸோ அந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா மேக்ஸிமம் வந்து உங்களுக்கு வந்து பீரியட்ஸ் ஆகிறதுக்கு தான் சான்சஸ் அதிகம். ஒரு சில பேருக்கு வேணால் அவங்களோட ப்ரெக்னன்சிக்கு முன்னாடி ஏர்லி டைமில் வந்து கால்வலி வந்து அவங்களோட ப்ரெக்னன்சி சிம்டம்ஸ்னு சொல்லி சொல்லுவாங்க. மேக்ஸிமம் எல்லாருக்கும் கண்டிப்பாக இந்த கால்வலி வந்து ப்ரெக்னன்சி சிம்டம்ஸாக இருக்காது. அப்படி கால்வலி இருந்துச்சு அப்படின்னா அவங்களுக்கு வந்து பீரியட்ஸ் ஆகிறதுக்கு 99% வந்து சான்சஸ் வந்து அதிகம். ஸோ வந்து இந்த கால்வலியை வந்து நம்ம வந்து பீரியட்ஸ்க்கான சிம்டம்ஸாக தான் எடுத்துக்க முடியும். நெக்ஸ்ட் வந்து தொடை பகுதியில் வலி ஏற்படுறது வந்து ப்ரெக்னன்சிக்கான சிம்டம்ஸாக இல்லை பீரியட்ஸ்க்கான சிம்டம்ஸான்னு கேட்டு சொல்லியிருந்தேன். ஸோ வந்து இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கால்வலியவே வந்து நம்ம பீரியட்ஸ்க்கான சிம்டம்ஸ்னு சொல்லி தொடைவலி மட்டும் வந்து என்ன ப்ரெக்னன்சிக்கான சிம்டம்ஸாக இருந்துட போகுதா? கண்டிப்பாக கிடையாது. அதுவும் வந்து பீரியட்ஸ் வர்றதுக்கான சிம்டம்ஸ் தான். ஏன்னா வந்து நம்மளோட அந்த எண்டோமெட்ரியம் வந்து அதில் வந்து ஹீட் அதிகமாகி அது வந்து நம்மளுக்கு வந்து ப்ளீடிங் வர்றதுக்கு ஸ்டார்ட் ஆகும்போது அந்த நம்மளோட ரெண்டு தொடைப்பகுதிகளையும் அந்த வெஜினல் பார்ட் பக்கத்தில் இருக்கிற அந்த ரெண்டு தொடைப்பகுதிகளையும் கண்டிப்பாக வந்து பெயின் ஏற்படும். இது வந்து பீரியட்ஸ் ஆகிறதுக்கு வந்து நம்மளுக்கு வந்து இந்த பெயின்லாம் கண்டிப்பாக வரும். இதுவே நீங்கள் ப்ரெக்னன்சி டைமில் இந்த பெயின் எப்போ வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களோட தேர்டு ட்ரைமஸ்டரில் அதாவது 8-9 மாதங்களில் வந்து இந்த பெயின் வந்து நம்மளுக்கு வந்து வரும். அப்போ வந்து நம்மளுக்கு வந்து டெலிவரிக்காக இந்த பெயின் வரும். ஸோ வந்து இந்த மாதிரி பெயின் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் வந்து அதை ஏர்லி ப்ரெக்னன்சி சிம்டம்ஸாக ரொம்பவும் எடுத்துக்க வேண்டாம். இது ஏர்லி ப்ரெக்னன்சி சிம்டம்ஸ் மேக்ஸிமம் கிடையாது. நெக்ஸ்ட் வந்து பின்முதுகு வலியை வந்து பார்த்தீங்கன்னா, இது ஏர்லி ப்ரெக்னன்சி சிம்டம்ஸான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக அது வந்து ஏர்லி ப்ரெக்னன்சி சிம்டம்ஸ் தான். ஏன்னா வந்து நம்ம பேபி வந்து யூட்ரஸில் ஃபார்ம் ஆகும்போது அவங்களோட வளர்ச்சிக்கு தகுந்தாப்பில் நம்மளோட முதுகு சைடு வந்து அது வந்து அழுத்தம் கொடுக்கறதுனால நம்மளுக்கு வந்து பின்முதுகு பகுதியில் வந்து அதிகப்படியான வலி வந்து ஏற்படும். ஸோ இப்படி உங்களுக்கு பின்முதுகு வலி வந்து அதிகப்படியாக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் வந்து கண்டிப்பாக ப்ரெக்னன்சிக்கே எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். இது வந்து ஏர்லி ப்ரெக்னன்சி சிம்டம்ஸ் தான். இப்போ நான் வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும்போது எனக்கு வந்து என்ன மாதிரியான சிம்டம்ஸ் தெரிஞ்சிச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு வந்து அதிகப்படியான தலைவலி இருந்துச்சு. எனக்கு வந்து கீழே தலையை வந்து பார்க்க முடியாது எந்த ஒரு இடத்தையுமே. அந்த அளவுக்கு தலைவலி எப்போவுமே நான் ரெஸ்ட்டில் தான் இருந்துட்டு இருந்தேன். ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் ஸ்டேஜில் நான் வந்து கிட்டு செக் பண்ணுறதுக்கு முன்னாடியே எனக்கு வந்து இந்த தலைவலி வந்து இருந்துச்சு. ஆனால் இதுக்கு முன்னாடி எனக்கு வந்து அந்த தலைவலி இருந்தது கிடையாது. ஸோ வந்து நான் வந்து டிஃப்ரெண்டாக ஃபீல் பண்ண ஒரு சிம்டம்ஸ்லாம் இந்த தலைவலி, அப்புறம் நெக்ஸ்ட் வந்து ஒரு மாதிரி
வாமிட்டிங், இந்த பித்த வாந்தின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி வாந்தி எனக்கு தலை சுற்றல் அதிகமாக இருந்ததுனால அந்த மாதிரி வாந்தி நான் ஃபஸ்ட் டைமாக எடுத்தேன். ஸோ வந்து நான் நினச்சேன் இது வந்து பித்த அதிகமாக இருக்கிறதுனால நம்மளுக்கு தலைவலிக்குது போல், தலை சுற்றுது போலன்னு நினச்சேன். கடைசியில் பார்த்தா ப்ரெக்னென்சிக்கு வேண்டி எனக்கு வந்து அந்த மாதிரி வந்திருக்குது. புதுசாக வந்ததுனால எனக்கு வந்து சரியாக தெரியலை, நான் இருந்தாலுமே டவுட்டில் தான் இருந்தேன். ஸோ வந்து இந்த தலைவலி வந்து கண்டிப்பாக ப்ரெக்னென்சிக்கான சிம்டம்ஸ் தான். என்னோடய ஏர்லி ப்ரெக்னென்சியில் வந்து எனக்கு வந்து இந்த தலைவலி இருந்துச்சு. நெக்ஸ்ட் வந்து என்ன சிம்டம்ஸ் இருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பின்முதுகு வலி வந்து இருந்துச்சு. என்னோடய ஏர்லி ப்ரெக்னென்சியில் இருந்து ஸ்டார்ட் ஆகி என்னோடய ப்ரெக்னென்சி ஃபுல்லாகவே இந்த அந்த 9 மந்த்துமே எனக்கு வந்து இந்த பின்முதுகு வலி இருந்துட்டு தான் இருந்துச்சு. அப்புறம் என்னோடய பேபி இப்போ பிறந்ததுக்கு அப்புறம் தான் எனக்கு வந்து அந்த முதுகு வலி வந்து போயிருக்குது. அந்த பின்முதுகு வலி வந்து எனக்கு அதிகப்படியாக இருந்ததுனால என்னால் வந்து ஒரு இடத்துல வந்து கொஞ்சம் ஒரு 10 நிமிஷத்துக்கு மேலே நார்மலாக வந்து உட்கார முடியாது. பில்லோஸ் இல்லாமல் நான் வந்து எப்போவுமே பில்லோ யூஸ் பண்ணி தான் உட்காந்துட்ருப்பேன். ஸோ வந்து இந்த பின்முதுகு வலி வந்து உங்களுக்கு வந்து பில்லோ யூஸ் பண்ணுற அளவுக்கு வந்து இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து ப்ரெக்னென்சிக்கு எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ இந்த 2 ப்ரெக்னென்சி சிம்டம்ஸும் எனக்கு இருந்துச்சுங்க. உங்களுக்கு எந்த மாதிரி ஏர்லி ப்ரெக்னென்சி சிம்டம்ஸ் இருக்குதுன்னு சொல்லி நம்ம கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோட டாபிக் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோட டாபிக் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம MKGP ஹோம்ஸை சப்போர்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.